ஹாய் இட்ஸ் மீ டிம்பிள் உங்க எல்லாரையுமே என்னோட யூடியூப் சேனலுக்கு ரொம்ப அன்பா நான் வரவேற்கிறேன் இது என்னோட நியூ யூடியூப் சேனல் டிம்பிள்ஸ் விங்ஸ் ஸோ என்னோட யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன் என்னை பார்த்து ஒரு சின்ன இன்ட்ரோ அண்ட் இந்த வீடியோஸில் அப்டேட்ஸ் என்ன நான் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயங்களை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் டூ இயர்ஸாக நான் வந்து மேக்கப் ஃபீல்டில் இருக்கிறேன் டிம்பிள்ஸ் பிரைடல் அண்ட் மேக்கப் ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு மேக்கப் ஸ்டூடியோவையும் ஓனாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுக்கு முதல்லன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து மாடலிங் கேரியரில் மாடலிங் பண்ணிகிட்ருக்கும் போது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக நான் வந்து டிவி ப்ரெசென்டராக ஒர்க் பண்ணேன் சின்னதுலேருந்தே எனக்கு வந்து டிவியில் வரணும் ஒரு நாளாச்சும் வந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசை ஸோ அதுக்கான ஒரு சின்ன முயற்சி எடுக்க வச்சேன் அது சக்ஸஸாக முடிஞ்சிட்டு ஸோ ஒரு சேனலில் ஒன் இயராக விஜேயாக ஒர்க் பண்ணேன் சேம் டைம் அதே பீரியடில் எனக்கு ஸ்ரீலங்கன் இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் சின்ன சின்ன வாய்ப்புகள் நிறையவே இருந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் ரொம்ப டஃப்பான கேரக்டரில் அண்டு சில ட்ராமாஸ் மூவிஸ் பிக் ஸ்க்ரீனில் கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட எனக்கு வந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணியிருக்கேன் தென் இப்போ ப்ரொஃபஷனலாக மேக்கப் சைடில் மேக்கப் ஆர்டிஸ்டாக ப்ராப்பராக எல்லாமே படித்து என்னோட கேரியரை ப்ரொஃபஷனலாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னை பற்றினா ஒரு சின்ன பயோடேட்டான்னு சொன்னால் தான் ஸோ என்னோட சேனலோட லோகோவை கொஞ்சத்துக்கு முதல்ல தான் நான் வந்து லான்ச் பண்ணேன் ஸோ பார்த்துருக்கீங்க என்னோட லோகோவை இந்த பொண்ணை வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாச்சே ஸோ மேக்கப் சம்மந்தமாக தானே ஏதாவது வீடியோ பண்ணுவா அதுக்கும் இந்த லோகோக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லி கட்டாயம் மூலம் சொல்லியிருக்கோம் எஸ் கரெக்ட் ஒரு அழகான பேர்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாக அப்படியே சிறகெல்லாம் அடிச்சுட்டு பறக்கிற மாதிரி டிம்பிள்ஸ் விங்ஸ் அப்படிங்கிற நேமோட தான் இந்த லோகோவை நான் டிசைன் பண்ணியிருக்கேன் என்ன மீனிங் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ எதை பண்ணாலுமே அதில் வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அதில் ஒரு ரீசன் இருக்கணும் அது வந்து மற்றவங்கிட்டருந்து நம்மளை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டணும் ஸோ இதை வந்து நான் எப்பயுமே லைஃப்பில் எந்த விஷயம் பண்ணாலுமே ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவர் அதனால தான் இந்த லோகோவையும் கூட ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து 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 பண்ணியிருக்கிறேன் ஸோ வெயிட் இந்த லோகோவை எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுதா கட்டாயம் ஃபீல் ஆகும் எஸ் என்னோட கையில் இருக்கிற இந்த டேட்டூவை தான் நான் வந்து லோகோவாக ரெடி பண்ணியிருக்கிறேன் ஸோ என்னோட ஃபேவரிட் டேட்டூ இது இந்த டேட்டூக்கும் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு 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 மீனிங் ஒன்று இருக்குது அந்த மீனிங் சேமாக இந்த லோகோக்கும் அட் ஆகுது இந்த லோகோ எனக்கு பேர்ட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த லோகோவை வந்து ஏதாவது ஒன்று நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் ஸோ சரியான ஒரு டைமில் எனக்கு இப்படியான ஒரு ஐடியா ஒன்று வந்தனால ஸோ நான் வந்து மேட்ச் பண்ணிவிட்டேன் என்னோட இந்த டேட்டூவை தான் லோகோவாக டிசைன் பண்ணணும்னு சொல்லி ஸோ இந்த டேட்டூக்கு கூட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீனிங் ஒன்று இருக்குது சேம் மீனிங் தான் என்னோட லோகோக்கும் ஆட் ஆகுது பட் அது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக மல்டி கலர்ஸில் நான் வந்து அந்த கலர்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஃபஸ்ட் அந்த டேட்டூட ரீசன் அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு பறவை பறந்துட்டுருக்கிற மாதிரி லைஃப்பில் ஒரு பொண்ணாக நம்ம ஒரு ஃபீல்டுக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுவும் நான் சாய்ஸ் பண்ண ஃபீல்டு எல்லாமே ரொம்ப டஃப்பானது மாடலிங் ஆக்டிங் ப்ரெசன்டிங்னு சொல்லி ஸோ வெளியே நம்ம வரும்போது நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம முகம் கொடுப்போம் ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நமக்கு நிறைய அனிமீஸ் இருப்பாங்க நிறைய பின்னுக்கு காசிப் பேசுகிறவங்க இருப்பாங்க நம்ம ஒரு விஷயம் பண்ணால் என்ன தான் நல்லா பண்ணால் கூட அதை வந்து குறை கண்டுபிடிக்கிறவங்க இருப்பாங்க இப்படி சொல்லி நிறைய பேரை நம்ம வந்து லைஃப்பில் வந்து சந்திச்சு 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 தான் நம்ம வந்து வர வேண்டியதாக இருக்குது ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் உமனாக நமக்கு என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாமே தாண்டி நம்ம வந்து பறந்துகிட்டே இருக்கணும் எங்களுடைய சிறகுகளை அடிச்சுட்டு நம்ம வானத்தில் சந்தோஷமாக பறந்துகிட்டே இருக்கணும் அப்படியான ஒரு மீனிங்கில் தான் நான் இந்த டேட்டூவை வந்து அடிச்சிட்டேன் ஸோ இதே மாதிரியான ஒரு மீனிங் தான் என்னோடய லோகோவுக்கும் வருது பட் நான் மல்டி கலர்ஸ் கொடுத்துருக்குறேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்களோட லைஃப்பில் வந்து சின்னதுலேருந்து நம்ம எங்கே திரும்பினாலும் கலர்ஸ் இல்லாமல் எங்களோட லைஃப் இல்லை பட் ஃபேவரிட் கலர் அப்படிங்கிற ஒரு கலர் கட்டாகி இருக்கும் என்னோட ஃபேவரிட் கலர் வந்து பர்பிள் நான் என்ன விஷயம்
பண்ணாலுமே பர்பிள் வந்து இன்க்ளூட் ஆகாம இருக்காது. என்னோட டிம்பிள்ஸ் பிரைடல் அண்ட் மேக்கப் ஸ்டுடியோ அப்படிங்கிற என்னோட மேக்கப் ஸ்டுடியோட லோகோ கூட பார்த்தேன்னு சொன்னா பர்பிள் அண்ட் ஒயிட்ல தான் அதையும் நான் டிசைன் பண்ணிருக்கேன். சோ என்னுடைய எல்லாமே வந்து பர்பிள் சம்பந்தமாவே தான் இருக்கும். பட் அதுக்காக வந்து நம்ம மத்த கலர்ஸ் எல்லாம் ஒதுக்குறோம் இல்ல, ஆனா எல்லா கலர்ஸுமே எங்க லைஃபோட சேர்ந்து பின்னி பிணைஞ்சு வர ஒரு விஷயம் தான். இருந்தாலும் எல்லா கலர்ஸுக்குமே ஒரு இயல்பு குண இயல்பு இருக்கு, அதுக்குன்னு ஒரு சில தன்மை இருக்கு. ஒரு சில கலர்ஸ் வந்து நம்ம வந்து நல்ல நாள்கள்ல நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம், சேடான நாள்கள்ல யூஸ் பண்ற ஒரு சில கலர்ஸும் இருக்கு. பட் இந்த கலர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருந்தா கூட சில கலர்ஸ்க்கு வந்து நெகட்டிவான மீனிங்கும் இருக்கு, சில கலர்ஸ்க்கு வந்து பாசிட்டிவான மீனிங்ஸ் இருக்கு. பட் இதை பார்த்து நம்மளுக்கு பிடிச்ச கலர் நம்ம வந்து செலக்ட் பண்றது இல்லை. எல்லாருக்குமே மோஸ்ட்லி பார்த்துட்டு கூட ஒவ்வொரு ஃபேவரட் கலர் இருக்கும். சிலவங்களுக்கு ரெட்டா இருக்கலாம், எல்லோவா இருக்கலாம், பர்பிளா இருக்கலாம், குரீனா இருக்கலாம். பட் அதுக்கான குண இயல்புகள் இருக்கத்தான் செய்யுது. பட் அது எங்க லைஃபோட நம்ம கூட உன்னோட ஒன்னா இணைஞ்சு வந்துட்டு தான் இருக்கு. நம்ம எந்த கலர்ஸுமே ஒதுக்க முடியாது. லைஃப்லயும் அப்படித்தாங்க, எல்லா பிரச்சனைகளும் என்ன சந்தோஷம், இன்பம், கவலை, துக்கம், அந்த கலர்ஸ்ல இருக்கிற இயல்புகள் மாதிரி எல்லாமே எங்க லைஃப்ல வந்து மிங்கிளாகி நம்ம கூட ட்ராவல் ஆகுற ஒரு விஷயம். லைஃப்ல என்னதான் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயம் மாறி 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 வந்தாலும் கூட, ஒரு உமனா, ஒரு இண்டிபெண்டன்ட் உமனா எப்பயுமே அதை எல்லாத்தையுமே தாண்டி கலர்ஃபுல்லா என்னோட தனிப்பட்ட உலகத்துல நான் சிறகடிச்சு பறந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ என்னோட ஆசையை தான் நான் லோகோவா, ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு லோகோவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோட இந்த யூடியூப் சேனல்ல டிம்பிள்ஸ் விங்ஸ் அப்படிங்கிற என்னோட இந்த யூடியூப் சேனல்ல கூட 70% வந்து கட்டாயம் மேக்கப் சம்பந்தமான டியூட்டோரியல் எல்லாமே இருக்கும். ஏன்னா நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லையா, ஸோ அது சம்பந்தமான விஷயங்களும் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு சில பொதுவான விஷயங்களையும் கட்டாயம் மிக்ஸ்ட் ஆகி ஒரு மிங்கிளான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கோம்போவா கட்டாயம் வீடியோஸ் கமிங் வீடியோஸ்ல எல்லாமே வாரத்துக்கு ரெடியா இருக்குது. ஸோ காய்ஸ் தேங்க்யூ சோ மச் என்னோட இந்த ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு இருந்ததுக்காக. ஸோ நெக்ஸ்டா நிறைய வரப்போற என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ், என்னோட ஸ்லாங்ல, கலம்போ ஸ்லாங்ல தான் வரப்போகுது. ஸோ ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்க போகுது. அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் என்னோட டிம்பிள்ஸ் விங்ஸ் அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால், என்னோட எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே இன்னொரு வீடியோவில், என்னோட நெக்ஸ்ட் செகண்ட் வீடியோவில் எங்கள் எல்லாருமே வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ 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 ஸோ மச். சீ யூ சூன். தேங்க்ஸ் காய்ஸ். டாடா, பை பை.